வணக்கம். இப்போ நான் வந்திருக்கிறது ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொம்மச்சத்திரம். பொம்மச்சத்திரம் அப்படிங்கிற இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. கொலு பொம்மைகளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி. இந்த இடத்துக்கு நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பாரம்பரியமான கொலு பொம்மைகள் இங்கே கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவாக அதுவும் வந்து லேக்கர் கோட்டிங் மாதிரி ஒரு கோட்டிங் செய்யப்பட்ட பொம்மைகள், பல பலன்னு ஷைனிங்காக இருக்கக்கூடிய நிறைய பொம்மைகளை இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ், வேறு எங்கேயும் பார்க்காத கலெக்ஷன்ஸை முதல்ல பார்த்துட்டு இந்த ஷோரூமை ஃபுல்லாக ஒரு விசிட் நம்ம பண்ணலாம். வாங்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனை முதல்ல பார்க்கலாம். ஆழ்வார்கள் 12 பேரும் பெருமாளுடைய திருமேனியில் என்னென்ன அம்சத்தில் விளங்குறாங்களோ அது அப்படியே கதையாக, அது ஒரு காட்சியாக, அதாவது பெருமாளுடைய மாலை மாதிரி ஒருத்தர் இருக்கலாம், ஒருத்தர் சங்கு, ஒருத்தர் சக்கரம், அந்த சொரூபங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ஆழ்வார்கள் செட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆழ்வார்கள் ஒரு நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. இங்கே தசாவதாரம் ரொம்ப சின்ன சைஸு, சின்ன சைஸுன்னா ஒரு விரல் சைஸுக்கு தான் இருக்குது, அந்த சைஸில் இருக்கக்கூடிய தசாவதாரம் பார்க்குறீங்க. அப்புறம் நிறைய தசாவதார பொம்மைகள், அதில் வெவ்வேறு சைஸஸ், அடுத்தது அஷ்டலக்ஷ்மிகளும் வெவ்வேறு சைஸஸில் இருக்கிறத பார்க்குறீங்க. மேலே நிறைய கிருஷ்ணஸ்வரூபங்கள் ஏராளமான மாடலில் வச்சுருக்காங்க. கோக்கர்ணா பிள்ளையார் அவர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த பக்கம் பாருங்கள், பெருமாள் சுரூபத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மி அத்தனை பேரும், 8 பேரும் கொஞ்சலான ஒரு அழகோடு இருப்பாங்க. அவ்வளவு நேர்த்தியாக அழகாக ரொம்ப க்ளோஸ்அப் ஷாட்டு நீங்கள் உள்ளே போய் கிட்டக்க பார்த்தீங்கன்னா, ஒரு சிலையை நல்லா நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அவ்வளவு தேஜஸோட வெளிப்புறத்தில் ஒரு ஷைனிங் கோட்டிங், லேக்கர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நேர்த்தியான 1.5 அடிக்கு இருக்கக்கூடிய சிலைகள் தான் அஷ்டலக்ஷ்மி சொரூபங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அறுபடை வீடு சின்ன காம்பாக்ட் சைஸில் இருக்கக்கூடியது, 3/4 அடியில் இருக்கக்கூடிய பார்க்குறீங்க. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் இது வரைக்கும் ரொம்ப பல கடைகளில் பார்க்காத ஒன்று நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆஞ்சநேயர் சிம்மாசனத்தில் ராஜ கம்பீரமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த திருக்காட்சி தான் பார்க்குறீங்க. பக்கத்தில் ரவிவர்மா ஓவியத்தில் இருக்கிற மாதிரி நின்ற திருக்கோலத்தில் மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து சூப்பரான ஒரு செட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகுன்னா, அதாவது ஒரு சிம்மாசனத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும், பக்கத்திலேயே சிவபெருமானும் பார்வதியும், அதுக்கு அடுத்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஜோடிகளும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜோடியாக காட்சி கொடுக்கறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இந்த மகாலட்சுமி பாருங்கள், ஒரு பக்கம் மீன் மாதிரி, ஒரு பக்கம் யானை சொரூபமாக மகாலட்சுமி அப்படி அழகாக இருக்காங்க. பக்கத்தில் புலிவாகனத்தில் இருக்கக்கூடிய துர்கையும், அடுத்து வராகி அம்மன் தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது, பாலாம்பிகை அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம், மகாலட்சுமி சொர்ண மகாலட்சுமியாக இருக்கிறது, சரஸ்வதி மகாலட்சுமின்னு எல்லாமே திருத்தமான சிலைகள் தான் வரிசையாக இப்போ நீங்கள் பார்க்குற அத்தனை சிலைகளும். ஆஞ்சநேயர் 1.75 அடியில் நல்ல கம்பீரமாக அமர்ந்திருக்காரு. இங்கே மகாலட்சுமி தாயார் ரொம்ப அழகாக நம்ம அந்த காலத்து ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில், மகாவிஷ்ணுவும் பக்கத்தில் அருமையாக நீல திருமேனியாக இருக்காரு, பக்கத்தில் சரஸ்வதி, எவ்வளோ அம்சமான சிலைகள், அந்த முக பாவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் ஷைனிங் தான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இந்த பொம்மச்சத்திரம் கொலு பொம்மைகள் தனி விதமான அழகோட பளபளப்போட இருக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. 3 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை தான் பார்க்குறீங்க. எவ்வளவு ஆடை ஆபரணங்கள்னு, எவ்வளோ அழகாக அவங்களுடைய பின்னல் ஜட பூரா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க கிளி கொஞ்சக்கூடிய அவங்களுடைய திருமுக அழகு, தாமரை பூ மேலே தாமரை இதழ்கள்லாம் பார்த்து ஒன்று மலர்கள் விரிஞ்சு இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகோடு இருக்காங்க. அவங்களுடைய அந்த நகை அலங்காரம் ரொம்ப அம்சமாக, மூக்குத்தி அழகு, ஒன்று பார்த்து ரசிக்கிற மாதிரி, நெக்லஸ்லேருந்து எல்லாமே கால் கொலுசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நுட்பமாக பண்ணப்பட்ட அழகான ஷைனிங்கில் இருக்கக்கூடிய பால திரிபுர சுந்தரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. தசாவதார சிலைகள் ஒன்று அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும், பார்க்க அம்சமாக இருக்கக்கூடிய தசாவதார சிலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 10 சிலைகளும், ஒரு சிலையும் வந்து 2.5-2.5 அடி உயரத்தில் இருக்குது. ராமர்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும்,
நரசிம்மருடைய சொரூபமாக இருக்கட்டும், வராகர் அந்த மூக்கு மேலே வச்சிருக்க அந்த குளோப், அந்த பூமி தாயை சுமக்கக்கூடிய அந்த காட்சி எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே தசாவதார சிலைகள் வெவ்வேறு சைசஸில் கிடைக்கிறது பார்க்குறீங்க. இந்த தசாவதார சிலைகள் இந்த செட்டு ஃபுல்லாகவே இன் ஆக்ஷனில் இருக்கிறது. ஒன்றுமே அந்த தசாவதாரத்துடைய அந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய காரண காரியங்கள் என்னங்கிறது அதை அந்த ஒரு பொம்மையிலேயே அதனுடைய கதை புரிகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. உணவு எடுத்து சாப்பிடக்கூடிய குதிரையை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு துளசி மாடம் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிருந்தாவனில் தான் இந்த மாதிரியான அமைப்பில், துளசி மாடம் போல் அமைப்பில் ராகவேந்திர சுவாமிகள் இருக்கக்கூடிய பிருந்தாவன் காட்சி அளிக்கிறது தான் பார்க்குறீங்க. கம்சவதம் நிகழக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. கம்சன் எவ்வளவு படிகள் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் இருந்தவன் கீழே வந்து குட்டி பையனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் பாலகனாக இருந்து கம்சனை வதம் பண்ணக்கூடிய காட்சி, சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வியந்து போய் பார்க்கக்கூடிய, பதறி போய் பார்க்கக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. கருமாரியம்மன் பொதுவாக பீடத்தில் அமர்ந்து பார்ப்போம், உற்சவமூர்த்தி மாதிரி சிம்ம வாகனத்தில் கருமாரியம்மன் வரக்கூடிய காட்சி தான் பார்க்குறீங்க. பக்கத்திலேயே சிவபெருமான் தியான கோலத்தில் அம்சமாக இருக்காரு. ராம்லல்லாம் ரொம்ப நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்ட சிலை. பக்கத்திலேயே மங்களாசாசன பெருமாள்னு பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிற சொரூபம், முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடியவராகவும் இருக்காரு. வராகியம்மன் எப்படி அமர்ந்த கோலத்தில் அழகாக பிறை சூடி அமர்ந்திருக்கக்கூடிய வராகி அம்பாள் பார்க்குறீங்க. பக்கத்திலேயே மயிலை முண்டகக்கண்ணியம்மன் பார்க்குறீங்க. அன்னபூரணி அம்பாள் அழகாக நல்லா ஒரு 2.5 உயரத்தில் இருக்காங்க. குபேரரும் லக்ஷ்மியும் அருமையாக இருக்கக்கூடிய காட்சி. இந்த பக்கம் பாலாம்பிகை தான் பார்க்குறீங்க. இந்த பக்கம் நரசிம்மர் பெண் சுரூபமாக தாயாரோடு இருக்கக்கூடிய விஸ்வரூப நரசிம்மர் பார்க்குறீங்க. சந்தான வரங்களை தரக்கூடிய மாரியம்மனா குழந்தையை கையில் வச்சுக்கிட்டு இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடிய அம்பாள் அவங்க. புற்று அம்மன் இருக்காங்க. பக்கத்திலேயே பாலாம்பிகை பார்க்குறீங்க. இங்கே ஆண்டாள் மன்னார்குடி ராஜகோபாலரை தழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி. பக்கத்திலேயே வரமகாலட்சுமியை நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே காமாட்சி மடியில் ஐயப்பன் இருக்கக்கூடிய திவ்ய சுரூபம். இங்கே கையில் மஞ்சள் மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள்லாம் வச்சுக்கிட்டு குங்குமச்சிமிழ் வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்காங்க. இவங்க பாருங்கள், காமதேனு முன்னாடி இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் பார்க்குறீங்க. அந்த குங்குமச்சிமிழ் அம்மன் இங்கே குங்குமச்சிமிழ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதை தூக்கி இங்கே வைக்கணும், இப்படி ஒட்டி விட்டுறணும் ஒரு டேப்பு போட்டு. இவங்க கையில் மஞ்சள் கயிறு, இந்த பக்கம் மஞ்சள் கிழங்கு இருக்கும், ரெண்டு கலரில் இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளூ கலர் அங்கே க்ரீன் அப்படின்னு, நமக்கு என்ன சாய்ஸோ அப்படி எடுத்துக்கலாம். வெற்றிலை பாக்கு அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். இங்கே சிம்ஹாச்சலம் நரசிம்மர் நீங்கள் பார்க்குறீங்க. அன்னபூரணி கொரநாடு அன்னபூரணின்னு சொன்னாங்க. எல்லையம்மன் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லையம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரேணுகாதேவி பர்பிள் கலரில் இருப்பாங்க, எல்லையம்மன் நல்ல ஸ்கின் டோனில் இருப்பாங்க. துல்ஜாப்பூர் பவானி நீங்கள் பார்க்குறீங்க. கயிறு பிடிச்சி இழுத்து விளையாடுவோம்ல ரெண்டு பக்கமும், அந்த ஒரு கான்செப்டை தான் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய செட்டு பொம்மைகள் இருக்குங்க. அந்த காக்கா நரி வட சுட்ட கதை, அந்த கதையிலேருந்து நிறைய குட்டி குட்டி செட்டு பொம்மைகள் அழகழகாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக, அவருடைய ட்ரெஸ்ஸிங் பாருங்களேன், உண்மையிலே துண்டு வந்து துவண்டு கிடக்கிற மாதிரியான அழகான ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கிறது. சிவா விஷ்ணு பிரம்மா துணைவியரோடு இருக்கக்கூடிய காட்சி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ கலர் கிருஷ்ணர் 100 வருஷத்து மோல்டுங்க. அந்த காலத்து கிருஷ்ணர் வீடுகளில் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி. பக்கத்திலேயே இருக்கிற ராதே கிருஷ்ணாவும் அந்த மாதிரி சுரூபம் தான். தன்வந்திரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய பெருமாள் பார்க்குறீங்க. சிம்ம வாகனத்தில் அம்பாள் பச்சையம்மனாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது கிருஷ்ணரும் ஆண்டாலும் தோலில் கை போட்டு அழகாக இருக்கக்கூடிய திவ்ய சுரூபம். அடுத்த வரிசையில் ஃபுல்லாக ராம் பரிவார் தான் இருக்கிற காட்சி. ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரி சிலைகளில் நிறைய 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 நம்ம பார்க்க முடியும். ஒன்று ஒரு ஒரு விதமான அழகில், ஒரு ஒரு விதமான நேர்த்தியில் இருக்கக்கூடிய சிலைகள் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே கிருஷ்ண போஜனம் பார்க்குறீங்க. அடுத்தது ராதே கிருஷ்ணா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அப்படியே ஒரு டான்சிங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய கோபியரோடு இருக்கக்கூடிய காட்சி. அட்சய பாத்திரம் கிருஷ்ணர் திரௌபதி வரக்கூடிய காட்சி. துளசி மாடத்துக்கு பக்கத்தில் பெரியாழ்வார் கண்டெடுக்கக்கூடிய ஆண்டாள். இந்த பக்கம் நப்பின்னையும் கிருஷ்ணரும் போட்டில் பயணம் செய்யக்கூடிய காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா இருக்காரு.
இந்த பக்கம் கிரிக்கெட் செட்டு, மீனாட்சி திருக்கல்யாண வைபவம். இங்கே அழகாக ஒரு அம்மா வந்து கோலம் போட்டு வீட்டு வாசலில் அது பஜன்ஸ், மார்கழி பஜன் மாதிரியான காட்சியாக என்னன்னு தெரியல. ஒரு பக்கமாக நிறைய ஆச்சாரியர்கள், குல அது குருமார்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரியான சிலைகள்லாம் வரிசையாக நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வைரமுடி பெருமாள்லேருந்து நிறைய பெருமாள் சொரூபங்களாக இருக்கட்டும், வைணவம் வளர்த்த ஆச்சாரியர்கள் பல பேரும் இங்கே இருக்கிறத இந்த ஒரு செக்ஷன் அதுக்காகவே ஒதுக்கி இங்கே நிறைய நம்ம பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமகனார், வள்ளலார் பார்க்குறீங்க, ஔவையார் பார்க்குறீங்க, திருவள்ளுவர் பார்க்குறீங்க. அவரை இப்போ காவி உடையிலையும் கொண்டு வந்திருக்கிறதுனால இரண்டு சொரூபங்களில் நம்ம பார்க்க முடியுது. இப்படி நிறைய பொம்மைகளை நீங்கள் பார்க்குறீங்க. ஆஞ்சநேயர் நெஞ்சை கிழிச்சு காட்டும்போது ராமர் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த பெரிய ஆஞ்சநேயர் எவ்வளோ பெருசு பாருங்கள், வாழை தூக்கி அப்படியே தோல் மேலே போட்டுட்ருக்கிற மாதிரி அழகான ஆஞ்சநேயர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே காஞ்சிபுரம் கருட சேவை தொடர்பான செட்டு பொம்மை தான் நீங்கள் பார்க்குறது. எவ்வளோ பெரிய பிள்ளையார் பாருங்கள், வீட்டோடைய என்ட்ரன்ஸில் நம்ம வச்சோன்னா குழு கலை கட்டும், அவ்வளோ அழகான பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கோமாதாவுக்குள்ளே 33 கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் எல்லாருமே அடங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அத்தனையும் காட்டுற மாதிரியான ஒரு பெரிய கோமாதா சிலையும் பார்க்குறீங்க. இந்த பக்கம் துர்காலட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியரும் அவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட ஸ்ரீதேவியாக மின்னக்கூடிய வகையில் அழகாக நேர்த்தியாக ஒவ்வொன்றுமே முக பாவங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சொரூபங்கள் பார்க்குறீங்க. சாய்பாபா கதையில் வரக்கூடிய பல காட்சிகள் இங்கே நம்ம பார்க்க முடியும். ராமர் ஜனன காட்சி பார்க்குறீங்க. இந்த பக்கம் நடன மங்கையர் டான்ஸ் பண்ணக்கூடிய காட்சி, இங்கே கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான ஆதிசங்கரருடைய அந்த ஸ்டோரி பார்க்குறோம். லக்ஷ்மி குபேரர் வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் பார்க்குறீங்க. ஆறுமுகன் உருவான அந்த தாமரை மலரில் கார்த்திகை பெண்களோடு இருக்கிறது சீமந்தம் செட்டு, அடுத்தது கல்யாண செட்டுன்னு இந்த எல்லா விதமான செட்டு பொம்மைகளும் இங்கே பார்க்க முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணலீலா தொடர்பான நிறைய காட்சிகள், அப்படியே வந்து நவநாச்சியார் திருக்கோலம், அப்படி இப்படின்னு நிறைய 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 பொம்மைகள், அளவே கிடையாது. பார்த்து பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளவு பொம்மைகள் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. பொம்மச்சத்திரம் அப்படிங்கிற இடம் புராதனமான பெயர் கொண்ட ஒரு இடம், அந்த காலத்திலேருந்து அந்த காலம்ங்கிறது பல வருடங்களாக இந்த இடத்துல கொலு பொம்மைகள் பிரசித்தமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து 2-3 மாதங்கள் முன்னாடி கால் பண்ணப்போ இந்த வருஷம் வைக்கிறோமா என்னன்னு தெரியல, ரெனோவேஷன்லாம் போக போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய அதிர்ஷ்டம் இந்த வருஷம் அவங்க அழகாக கொலு பொம்மைகளை டிஸ்பிளே பண்ணிட்டது நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. ஸோ ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பொம்மச்சத்திரத்தையும் விசிட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அழகான நேர்த்தியான பொம்மைகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.